வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் எழுதின பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படிங்கிற பாட்டு, பக்தி பாட்டுன்னு பல பேர் நினைக்கலாம், குடும்ப பாட்டு அப்படின்னு நினைக்கலாம், ஒரு சில பேர் தத்துவ பாட்டு அப்படின்னு நினைக்கலாம், இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இந்த பாட்டு கவியரசர் கண்ணதாசன், டாக்டர் கலைஞர், மக்கள் தலகம் எம்ஜிஆர், இந்த மூணு பேருக்குமான அரசியல் உரசலுக்கான பாட்டு அப்படியா அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். அப்படித்தான். இந்த பாட்டு முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த சூரியகாந்தி படத்துக்காக எழுதப்பட்டது. இந்த பாட்டு பாடினவர் டி எம் சவுந்தரராஜன். இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் செல்வி ஜெயலலிதாவும் முத்துராமனும் காதலர்கள், கணவன் மனைவி ஆயிடுவாங்க. இவருக்கு சாதாரண வேலை கிடைக்கும், அவங்களுக்கு உயர்ந்த வேலை கிடைக்கும். இந்த ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடு வரும். இந்த முரண்பாடில் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு கச்சேரியை பார்க்க வருவாங்க. அந்த கச்சேரியில் கவியரசர் கண்ணதாசன் பாடுறது மாதிரி சூழல், அந்த சூழல் இவங்க ரெண்டு பேர் பொருந்தி போறது மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். இது படத்துக்கான சூழல். இப்ப கவியரசர் கண்ணதாசனுக்கான அரசியல் சூழல் இருக்கு இல்லையா? இப்போ கவியரசர் கண்ணதாசன், டாக்டர் கலைஞர், மக்கள் தலகம் எம்ஜிஆர், நடிகர் தலகம் சிவாஜி கணேசன், இந்த நாலு பேரும் ஒன்றா திமுகவில் ஆரம்ப காலத்திலேருந்து பயணப்படுறாங்க. அப்படி பயணப்படுறப்ப பல பிரச்சனைகளால் முதல்ல கவியரசர் கண்ணதாசன் வெளியேறாரு, அதே மாதிரி நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் வெளியேறாரு. ஆனால் டாக்டர் கலைஞரும் மக்கள் தலகம் எம்ஜிஆரும் ஒன்றா திமுகவில் பயணப்படுறாங்க. இப்படி பயணப்படுறப்ப 1967 திமுக ஆட்சி அமைக்குது அறிஞர் அண்ணா தலைமையில். 69 அண்ணா இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக தொடர்றாரு. இப்போ தொடர்றப்போ 71-72 எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையில் திமுகவை விட்டு நீக்கப்படுறாரு எம்ஜிஆர். இப்போ இவங்களுக்குள்ள உள்ள உரசல்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ திமுகவிலேருந்து வெளியேறின பிறகு கவியரசர் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் சும்மாவே இருக்க மாட்டார். கலைஞரை பற்றி எழுதுறது, எம்ஜிஆரை பற்றி எழுதுறது, தாறுமாறாலாம் எழுதுறது. கலைஞரும் சும்மா இருக்கிறது இல்லை. இப்போ இவர் ஓவராக சீன்றப்ப அவர் என்ன பண்ணுவார், ஏதாவது சீண்டு வரல இல்லையா, சின்ன சின்ன சீண்டல்கள் தான் அவர் பண்ணுறது. அப்போ அந்த நேரத்தில் குடிப்ப மாதிரி எல்லாரும் குடிக்க முடியாது. கண்ணதாசன் மதுப்பிரியர், எல்லாரும் குடிக்க முடியாதுன்னா ஒரு லைசன்ஸ் வாங்கின மேட்டுக்குடியில் உள்ளவங்க தான் குடிக்கலாம். அதே நேரத்தில் நிறையாவும் வாங்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கு இவ்வளவு அப்படின்னு தான் கணக்கு இருக்குது. சமயத்தில் டாக்டர் செக் பண்ணி இவருக்கு சரியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் தான் கொடுப்பாங்களா, அவ்வளவு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இவர் எதையாவது தான் வித்தையை காட்டுகிறது கலைஞர். இவர் எழுத்தில் பெரிய அளவு காட்டினா இவர் கொஞ்சோண்டு காட்டுறது. இப்போ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிறார். வச்சுக்கிட்டு 1973 இந்த படம் வெளியாகுது. 72 கடைசியில், 73 ஆரம்பத்தில் இந்த பாட்டு எழுதியிருப்பார். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த நேரம். இப்போ இந்த மூணையும் கற்பனை பண்ணிக்கோங்க. இது இந்த படத்துடைய காட்சி. இன்னொன்று, இவங்களுக்குள்ள அரசியல் உரசல், கவியரசர் கண்ணதாசன் அவர் மேலே எழுதினது, அதே மாதிரி இவர் பண்ணது, இதெல்லாம் சேர்த்து கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டு ஆரம்பிக்கிறது. பாம்பு கேட்டு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இதுதான் பல்லவி. பல்லவி இதில் பரமசிவன் கழுத்து பாம்பு யார்னா, கவியரசர் கண்ணதாசன். ஏன்னா அவர் காங்கிரஸ் அப்படிங்கிற பரமசிவன் கழுத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. இதில் கருடன் யார்னா டாக்டர் கலைஞர். இவர் அவரை சீண்டி பார்க்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்கிற மாதிரி, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு இதில் அர்த்தம் உள்ளதுன்னு கடைசியில் பல்லவி சரணம் எல்லாத்துலேயும் வச்சுருப்பார். அர்த்தம்னா தெரிஞ்ச ஆளுக்கு தெரியும்னு அர்த்தம். இது பல்லவி. இப்போ சரணம் வச்சிருப்பார். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இப்போ அவரை சீண்டிட்டாரா, இப்போ இவரை சீன்றாரு. யார், எம்ஜிஆரை சீன்றாரு. என்னென்னா அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் கட்சியை விட்டு பிரிஞ்சு அவர் அதிமுக ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் திமுகவுக்கு மறுபடியும் போய் சேர்ந்துடப்படாது அப்படி என்ன, மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு முடிச்சிருப்பார். இப்போ ரெண்டாவது சரணம், வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும், உனைப்போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோரும் தாழ்ந்தோரும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது இதில் அர்த்தம் உள்ளது அப்படின்ட்டுருப்பார். இது என்ன அப்படின்னா, வண்டி ஓட சக்கரங்கள், இந்த ரெண்டு சக்கரம் தானே ஏற்கனவே எங்களை கழட்டி விட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு திமுகவில், இப்போ ரெண்டில் ஒன்று சின்னதுன்னு ஒன்று வெளியேறிடுச்சா அப்படின்னா, உனைப்போலே அளவோடு உறவாட வேண்டும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் இவரை பார்த்து சொல்கிறது மாதிரி.
யார் கலைஞரும் எம்ஜிஆரும் இவரை பார்த்து சொல்கிறது மாதிரி, நீங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஓவர உறவாடணும் இப்போ பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இது சிறுமை உள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். இப்போ மூணாவது சரணம், நீ நான் சேர்ந்திருந்தோம் நிலவுவானும் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே, என்னுள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதார் எழ்வாளில் நிம்மதி ஏது, இது கணவன் சொல்லது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்ட்டுருப்பார். என்னென்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பயணப்பட்டோம், அவங்க ரெண்டு பேரும் கழட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. உன்னால் நான் தேஞ்சேனா என்னால் நான் என்னால் நீ தேஞ்சியான்னு தெரியல, அது உண்மை இல்லை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அரசியலில் பெரிய இடத்துக்கு வளர்ந்து ரெண்டு பேருமே முதலமைச்சராகி இன்றைக்கும் அந்த ரெண்டு திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்குது. இவருடைய உள்ள கணக்கையை வெளிப்படுத்துகிறார். இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னவர் கடைசியில் இது கணவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி, அப்படியே இந்த குடும்பத்தில் சூரியகாந்தி குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடக்குதோ அதை கொண்டு வந்து முடிச்சிருப்பார். ஆனால் இந்த பாட்டை நீங்கள் எப்போ கேட்டாலும் இது ஒரு பக்தி பாட்டாவோ இல்லை தத்துவ பாட்டாவோ இல்லை ஒரு குடும்ப பாட்டாவோ தெரியும். ஆனால் தனக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்துச்சோ தனக்கு என்ன நடந்துச்சோ இதை போய் பாட்டில் வச்சுருப்பார் கவியரசர் கண்ணதாசன். அதனால தான் அந்த பாட்டு இன்றைக்கி நிற்கிது. அந்த வகையில் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது பாடலை பற்றி பேசி அமைக்க மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.